மழை ஓய்ந்தும் வெள்ளம் வடியவில்லை. எங்கே என்கிறீர்களா? செங்குன்றம் குமரன் நகர் பகுதியில்தான் இந்த நிலை. இதனால் உணவு, குடிநீர், மின்சாரமின்றி தவிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் அடைத்திருக்கும் நீர்வழி தடங்களை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அவர்களின் துயர நிலை குறித்து இடுப்பளவு தண்ணீரில் நமது செய்தியாளர் சுரேஷ்குமார் அளித்த தகவல்களை பார்க்கலாம். சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய ரெட்டில்ஸை அடுத்த குமரன் நகர் பகுதியில் தான் இருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக சென்னையை புரட்டி போட்ட அந்த மழையால் பல இடங்கள் வெள்ளக்காடாக மாறியிருந்தது. குடியிருப்புகள் அனைத்தையுமே பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருந்தது. ஆனால் அதன் பிறகாக மழை விட்ட பிறகு படிப்படியாக பல இடங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய குமரன் நகர் பகுதி மட்டும் இன்னும் மழை வெள்ளத்திலிருந்து மீண்டே வரவில்லை என்று சொல்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், இங்கு இடுப்பளவு தண்ணீர் இருக்கிறது. அனைத்து வீடுகளையுமே சுற்றிலும் தண்ணீர் மட்டுமே இருக்கிறது. மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி இருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் தவிக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள், குடிநீர், பால் உள்ளிட்டவை கூட இவர்களுக்கு கிடைக்காத நிலை இங்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 4 நாட்களாக இந்த பகுதிக்கு மின்சாரம் இல்லை என்று தெரிவிக்கிறார்கள். மின்சாரம் இல்லாமல் வீட்டிலேயே அவர்கள் எல்லாம் முடங்கி போயிருக்கக்கூடிய சூழலில் அத்தியாவசிய பொருட்கள் கூட நெஞ்சளவு தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் கடந்து சென்று வெளியே சென்று பொருட்களை வாங்கி வர வேண்டிய தேவை இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அனைத்து வீடுகளும் நான் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய எல்லா வீட்டோட நிலையுமே இதேதான் இருக்கிறது. 50 முதல் 100 வீடு வரை இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது. இவ்வளவு வீட்டு மக்களுடைய வாகனங்கள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி கிடக்கின்றன. அதையெல்லாம் இப்பொழுது எடுத்து பயன்படுத்த முடியாத நிலையில், இங்கிருந்து வெளியே கொண்டு செல்லக்கூட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள், முதியவர்கள் இந்த வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். படகுகள் மூலியமாக அதிகாரிகள் அவர்களுக்கான பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறு அறிவுறுத்தி இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். இருந்த போதிலும் வீட்டை விட்டு அவர்கள் வெளியே போகாமல் எங்களுடைய வீட்டிலேயே இருக்க வேண்டிய நிலை இருப்பதாகவும், குறிப்பாக முதியவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், எங்கு சென்று தங்குவது என தெரியவில்லை என கூறி இங்கே பல வீடுகளில் அவர்கள் அப்படியே வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் இங்கிருந்து வெளியே சென்று பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விடலாம் என பலர் இந்த வீட்டை விட்டு பூட்டி விட்டு வெளியே சென்றிருக்கிறார்கள். இப்படி இந்த குமரன் நகரை பொறுத்தவரையில் மக்களுடைய அனைத்து அத்தியாவசிய தேவைகள் எதுவும் கிடைக்காமல் முடங்கி போய் பெரிய பாதிப்புகளை சந்தித்த பகுதியாக இருக்கிறது. தண்ணி எவ்வளவு தண்ணி இருக்கு கீழே? உங்களுக்கு கரண்ட் இல்ல, நாங்க தண்ணி இல்ல குடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போக முடியாம தண்ணியில அவஸ்தப்படுறாங்க. இப்போ தண்ணி இல்லன்னு தெரியுது, வேற யாராவது அரசாங்கத்துல இருந்து ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாங்களா? உணவு கொடுக்கலங்க, எதுவும் கொடுக்கல அரசாங்கத்துல இருந்து. லோன் மூலமாலாம் கொண்டு வந்து எங்களுக்கு எதுவும் கொடுக்கல. டோன் மூலமாலாம் எதுவும் கொடுக்கல. வருஷம் வருஷம் இப்படிதான் வருது. யார் அதிகாரி வந்து பாத்துட்டு போயிடுவாங்க. மழை டைம் தான் வருவாங்க, மற்ற டைம் யாரும் வரமாட்டாங்க. மழை வந்து தான் வருவாங்க, முன்னே தான் வந்தாங்க. அது எப்படி இதுக்கு பின்னாடி யாரும் வரமாட்டாங்க. இப்படிதான் கஷ்டப்படுறோம் நாங்க. தண்ணி எல்லாம் கிடைச்சதா குடிக்கிறது? எங்க தண்ணிக்கானே வரோம். நாங்க போர் தண்ணி தான் போர் தண்ணி தான் பிடிச்சி குடிக்கிறோம். கரண்ட் கரண்ட் கட் பண்ணிட்டோம். கரண்டே கிடையாது, கரண்ட் கிடையாது. நேற்று கரண்ட் கட் பண்ணிட்டோம். 12 வருஷமா நாங்க இங்க வருஷம் இப்படிதான் நடக்குது. எந்த அதிகாரியும் வரமாட்டாங்க, கொல்லப்பட பார்க்கப்பட்ட மழை பெஞ்சதான் வருவாங்க. நேற்று தான் மழை பெஞ்சு வந்தா இதுவரை இதுமே யாரும் வரமாட்டாங்க, கொல்லப்பட எதுவுமே செய்ய மாட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதி என்றாலும் சென்னைக்கு மிக அருகே மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கிய நிலையில் காணப்படுவது. இதற்காக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து இங்கிருந்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு முறை மழை வரும்போதும் இந்த பகுதி வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இங்கு இருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்கு என்ன கால்வாய் இருக்கிறது, நீர்வழி பாதைகள் எங்கு இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதனை தூர்வாரி உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் சுரேஷ்குமார்.